ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிஸ் ராயல் கிச்சன் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் எனேபிள் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான வெஜிடபுள் சாலட் டயட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம் இப்போ இந்த குவான்டிட்டி வந்து நான் ஒரு மூணு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போமோ கிரானேட் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி கூடவே கார்ன் வந்துட்டு நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாதி குக்கும்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது கேப்சிகம் கொடை மிளகா எடுத்திருக்கேன் நான் இங்கே க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட ரெட் எல்லோ எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பாதி வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு மூணு பேருக்கான அளவுங்க இப்போது நான் இதில் ஒரு ஹாஃப் கப் தயிர் எடுத்திருக்கேன் புளிக்காத்த தயிராக எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைன் பை லைன் சேர்த்துக்கலாம் இதை ஒரு மூணு பேருக்காக நான் எடுத்திருக்கிற குவான்டிட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் ஆளுங்க பொறுத்து கூட்டியோ குறச்சோ எடுத்துக்கலாம் அது மாதிரி இதில் நான் தக்காளி சேர்க்கலை உங்களுக்கு தக்காளி பிடிக்கும்னா நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருக்கிற தயிர் புளிச்சிருக்குன்னா நீங்கள் அதில் ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க அப்போ அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர் சீஸ்னிங் இதோட இதில் நான் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த சேலட்க்கு தயிர் நீங்கள் வந்து நல்லா கட்டை தயிராக எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் தண்ணி தண்ணியோடு எடுக்காமல் நல்லா கட்டியான தயிர் எடுத்து இந்த மாதிரி பீட் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சிம்பிளான அதே டைம் ஹெல்த்தியான ஒரு பியூட்டிஃபுல்லான சேலட் இங்கே ரெடி ஆகிடுச்சு இந்த சாலட் வந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ஸ்டஃப்ட் சப்பாத்திஸ் கூடலாம் இது ஒரு நல்ல காம்பினேஷன் ஸோ கண்டிப்பாக என்னோடய இந்த சேலடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ